மாநகராட்சி 254 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. கோவை மாநகராட்சியின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று உக்கடம். மாநிலத்திலிருந்து கோவை மாநகருக்கு வருபவர்களின் நுழைவாயிலாகவும் உக்கடம் உள்ளது. இங்கு மீன் சந்தை, வணிக வளாகங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் விற்பனை, உணவகங்கள் என எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும். இதனால் இங்கிருக்கும் பேருந்து நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் இப்போது எப்படி இருக்கு, புதிதாக கட்டப்போகிற பேருந்து நிலையம் எப்படி அமைய போகிறது, இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய பேருந்து நிலையத்தின் நெரிசலை குறைக்க 1991 உக்கடம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நாளொன்றுக்கு சராசரியாக 30,000 பேர் பயணிக்கிறார்கள். இவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வது தொடர்கதைதான். கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பால பணிகள் 2018 முதல் நடைபெற்று வருகிறது. முதலில் உக்கடம் முதல் கரும்புக்கடை வரை மட்டுமே மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது. ஆனால் ஆத்துப்பாலம் வரை நீட்டிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் நீட்டிக்கப்பட்டது. மேம்பால பணிக்கு சாய்வுதளம் அமைக்க உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அகற்றப்பட்டது. இதனால் பொள்ளாச்சி, உடுமலை, திண்டுக்கல், பழனி, வால்பாறை என வெளியூர் செல்லும் பயணிகளும், கேரள மாநிலம் பாலக்காடு, திருச்சூர் செல்லும் பயணிகளும் தினந்தோறும் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். பேருந்து நிலையம் உடனடியாக கட்டப்பட வேண்டும் என கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டது. இதனை அடுத்து 20 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பஸ் ஸ்டாண்ட் கட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் பஸ் ஸ்டாண்ட் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டது. தற்போது தேர்தல் முடிந்த நிலையில் மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் பணிகள் துவங்கியுள்ளன. கழிப்பிடம், நிழற்குடை, நடைமேடை என நவீன முறையில் வடிவமைக்கப்பட உள்ளன. ஏற்கனவே உள்ள பஸ் ஸ்டாண்ட் சீரமைக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட உள்ளது. அதுமட்டுமல்லாமல் உக்கடம் காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள 2.5 ஏக்கர் நிலத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைய இருக்கிறது. இந்த 2 பேருந்து நிலையங்களும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுகிறது. வெளியூர் செல்ல ஒரு பேருந்து நிலையமும், நகர்ப்பகுதிக்கு செல்ல ஒரு பேருந்து நிலையமும் என 2 பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இந்த 2 பேருந்து நிலையங்களை இணைத்து பயணிகளுக்கான உயர்மட்ட நடை மேம்பாலமும் அமைக்கப்பட உள்ளது. உக்கடத்தில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலங்கள் திறக்கப்படும் நிலையில் புதிய பேருந்து நிலையங்களும் அமைந்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும். இந்த பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.